வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பேன் அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ செம்ம வைரலாக பரவிட்டுருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் சர்வரில், நம்ம இந்தியன் சர்வரில் இல்லை. இந்த நியூஸை கேட்டு நிறைய பேர் பயந்துகிட்டே இருந்தீங்க, அதனால தான் வந்து பங்களாதேஷ் சர்வரில் தான் பேன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ நான் வந்து உடனே போஸ்ட் பண்ணுறேன். பங்களாதேஷ் சர்வரில் ஏன் பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து அவங்க நம்ம சர்வரை வந்து தனியாகவே பிரிக்கலை. பங்களாதேஷில் இந்தியன் சர்வர்லேருந்து பங்களாதேஷ் சர்வரை தனியாகவே பிரிக்கலை. இருந்தாலும் வந்து அவங்க நம்ம சர்வரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு. ரொம்ப ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, அதே மாதிரி வந்து இந்த கேம்லேயே ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எஜுகேஷனல் மினிஸ்டர் தான் வந்து இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காரு. அது வந்து பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு பிரேக்கிங் நியூஸாக வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன், ஃப்ரீ ஃபயர் பேன் சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் போடுறதுனால எல்லோரும் வந்து இந்தியாவிலேயும் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. நான் வந்து அங்கே வெளியிட்டிருக்க நியூஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வீடியோவில் தெரிகிற நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனாப் ஜமீன் வந்து அவங்களோட எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரையும் வந்து பேன் பண்ணுறக்காண்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் அமங் டீனேஜர்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ், ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க அந்த கேமுக்கு வந்து, ரொம்ப அடிக்ட் ஆனதுனால தான் வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சர்வர்லேயும் நடக்கிறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யார் வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆகாதீங்க அந்த கேமுக்கு, அளவோடு விளாடுங்க. எப்போயாவது டயர்டாக இருக்கும்போதோ இல்லை போர் அடிக்கையில் மட்டும் அந்த கேம் விளாடுங்க. அது வந்து எதுக்குன்னா, கேம் விளாடுறதுக்குன்னா வந்து அந்த போரை வந்து போக்குறக்காண்டி தான் நம்ம விளாட்றோம். ஃபுல் டைம் வந்து போர் அடிக்கிற அளவுக்கு அந்த கேம் விளாடாதீங்க. ஸோ நம்ம சர்வர்லேயும் பேன் ஆகிறலாம் இப்படியே நம்ம வந்து அடிக்ட் ஆகி விளையாடிட்டு இருந்தோன்னா. அவ்வளோதான் காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்டு இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறையா சப்போர்ட் தேவைப்படுது. இதே மாதிரி நிறையா வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.